ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேட்ஜெட் நியூஸ் 7 பேஜுக்காக கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் பிரபு. இன்றைக்கி நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலுடன் வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி யூஸ் பண்ணுற ஃபயர்ஃபாக்ஸ் அண்டு க்ரோம் ப்ரௌசரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஏதோ ஒரு ஸ்டோரி பார்க்குறோம், ஏதோ ஒரு பேஜை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட நாளைக்கு நெட் இருக்காது. ஸோ அந்த பேஜை நம்ம நாளைக்கும் படிக்கணுமே, இந்த ஸ்டோரியை நம்ம படிக்கணுமே, இந்த மெயிலை நம்ம படிக்கணுமே, இந்த ஃபுல்லாக நம்ம படிக்கணுமே அப்படின்னு நம்ம ஆர்வத்தோடு இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட நெட் இருக்காது. ஸோ நெட் இல்லைனா அந்த பேஜுக்கு நம்ம போக முடியாது. அந்த ஃபுல் பேஜையும் நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம் இல்லையா. இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் உள்ளே போய் பார்க்குறதுக்கு நெட்டு தேவை கிடையாது. பிடிஎஃப் ஃபைல்னால் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த பேஜ் மொத்தத்தையும் சுருக்கி ஒரு அளவான மெமரியில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க முடியும். அதுதான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த க்ரோம் ப்ரௌசர்லேயும் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லேயும் எப்படி பிடிஎஃப் ஃபைல் பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கான மெத்தட் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதல்ல க்ரோம் ப்ரௌசரில் நான் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய மொபைலை பற்றி நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய மொபைல், மைக்ரோமேக்ஸ் கேன்வாஸ் ஸ்பார்க். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இவ்வளோ பேஜ் நீங்கள் என்ன தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் அதுக்கும் அதிகமான எம்பி தான் போகும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத விட இது குறைவான எம்பி தான் எடுக்கும் பிடிஎஃப் ஃபைல். ஓகேங்களா? இப்போ நான் அதை பிடிஎஃப் ஃபைல் எடுக்கிறேன். இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பிரிண்ட்டுன்னு காட்டும். இந்த பிரிண்ட்டை கொடுங்க. பிரிண்ட் கொடுத்துட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த இது ப்ராப்பரிங் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஆனவுடனே உங்களுக்கு மொத்தம் 6 பேஜாக உங்களுக்கு எடுத்திருக்கு. அதாவது 6 ஃபைலாக உங்களுக்கு 6 பேஜாக எடுத்திருக்கு. இது பாருங்கள், கீழே இருந்த அத்தனை ஒரிஜினல் சைஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டிடும். இது இந்த மேலே இந்த ஏரோ, கீழே ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லை கலர் ஏதாவது மாற்றிக்கலாம். அப்புறம் பேஜு, உங்களுக்கு ஆல் பேஜ் வேணுமா இல்லை ஏதாவது பர்டிகுலராக ஏதோ ஒரு பேஜ் மட்டும் வேணுமா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி சைஸ் நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் என்ன என்ன ஷேப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீ இப்படி தான் நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் எடுக்கணும். இதோ பிடிஎஃப் ஃபைலுக்கு இந்த டவுன்லோடு மார்க் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதோ இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனோடனே உங்களுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு நான் சேவ் பண்ணணும் அப்படி நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்குதும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபோன் மெமரியா இல்லை எங்கே அப்படின்னு கேட்கும். நான் இப்போ ஃபோன் மெமரினே கொடுத்துட்றேன். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்ன உங்களுக்கு இங்கே இங்கே இருக்கிற மொத்தம் டீட்டெயிலுமே, உங்களுக்கு ஒரு டீட்டெயில் மிஸ் பண்ணாமல் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் எடுத்துருக்கோம். அதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இப்போ நான் அந்த ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டேன், பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்காக இன்னொன்று நான் எடுத்தேன். இப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா இதோ மைக்ரோமேக்ஸ் கேன்வாஸ் இருக்கா. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்ன உங்களுக்கு இதோ தெளிவான முறையில் நீங்கள் அத்தனையுமே நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ வேணால் ஜூம் பண்ண முடியும், பாருங்கள். எவ்வளோ ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு பிக்சர்ஸ் உங்களுக்கு உடையவே உடையாது, போதுங்களா? இப்போ உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுதுன்னு. இதே நீங்கள் நார்மலாக வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியாது கண்டிப்பாக. நீங்கள் அங்கே பார்த்த அத்தனை டீட்டெயில்ஸுமே இங்கே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கலாம். இதை நீங்கள் பிரிண்ட்டும் கூட எடுத்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் பிடிஎஃப் எடுக்க வேண்டிய செயல்முறை, சரிங்களா? இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் எப்படி எடுக்கிறது நான் சொல்லித்தரேன், பாருங்கள். இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து என்னுடைய ப்ரொஃபைல், ஓகேங்களா? இப்போ நான் இதை பிடிஎஃப் ஃபைலாக நான் எடுக்கணும். பார்த்துக்கங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது, இவ்வளோ இதை நான் இப்போ பிடிஎஃப் ஃபைலாக எடுக்கணும் விரும்புகிறேன். ஓகே, இப்போ நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் பேஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பேஜை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பிடிஎஃப்னு இருக்கும், சேவ் அஸ் பிடிஎஃப். இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் ஆகும். இது வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு நெட்டு தேவையில்லை, மறந்துடாதீங்க, தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு லென்த் அதிகமாக இருக்கனால இந்த டவுன்லோட் ஆயிடுச்சா. இப்போ நான் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். மொத்தம் எனக்கு 12 பேஜாக எடுத்திருக்கு. அதாவது 12, ஒரு நம்ம பேப்பர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, 12 பேப்பராக எடுத்திருக்கு. பார்த்துக்கோங்க, ஒவ்வொன்றும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி தான். பார்த்துக்கோங்க,
உங்களுக்கு கீழே நான் காட்டின அத்தனை இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்கள் காட்டிடும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் ஜூம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிக்சர்ஸ் உடையவே உடையாது. அவ்வளோ அழகாக கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸு க்ரோம் ப்ரௌசர்லேயும் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லேயும் நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் எடுக்க வேண்டிய செயல்முறை. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.